ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டைட் கார்னர் அப்படிங்கிற ஒரு சம்மரி தான் பார்க்க போகிறோம். யார் ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவி லூக்கஸ் அப்படிங்கிறவர் தான். வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா, தீம் அப்படின்னு சொல்லிட்டா ஸ்ட்ரகிள் அண்டு குட் ஃபார்ச்சூன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் கஷ்டத்தில் மாட்டிகிட்டு இருந்தோம், அந்த மாட்டிகிட்டு இருக்கும் போது யாரோ அன்அக்செப்டடாக நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை ஓரியன்டாக இந்த லெசனில் சொல்லியிருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த ஈவி லூக்கஸ் அப்படிங்கிறவர் இந்த டைட் கார்னர் அப்படின்னு சொல்லி என்ன, அதாவது டைட் கார்னர் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான சூழ்நிலை, அதாவது ரொம்ப சொல்ல முடியாத டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது தான். அந்த மாதிரி விஷயந்தான் இந்த டாப்பிக்கு பொருந்தும். இதுதான் தமிழ் அர்த்தம் டைட் கார்னர் அப்படிங்கிற சம்மரியோட நேம். இதை வந்து ஒரு விளையாட்டு தினமாக ஒரு ஹியூமர்ஸ் வேயில் இந்த இடத்துல சொல்கிறாரு. வாங்க போய் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம நேரக்டர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளோட ஹீரோ, நம்ம நேரக்டர் தான் இதில் ப்ரோட்டோகனிஸ்ட், ஹீரோன்னு சொல்லலாம். நம்ம நேரக்டர் தான் ஈவி லூக்கஸ் சொல்கிறோம்ல. இந்த ஈவி லூக்கஸோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம நேரக்டரை ஒரு கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு ஹோம் கூட்டு போகிறாரு. அந்த ஹோமில் என்ன நடக்குதுன்னா, ஆக்ஷன் நடக்குது. ஆக்ஷன் மீன்ஸ் என்னென்னா, ஏலம், ஏலம் விடுறது தான் நடக்குது. ஓகேங்களா? அந்த 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 கிறிஸ்டி ஹோம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருக்கக்கூடிய கிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டி அப்படிங்கிற ஒரு வீட்டில் தான் இந்த ஏலம் நடக்குது. அந்த ஏலத்துக்கு தான் நம்மளுடைய ஆத்தர் இருக்கார்ல, ஈவி லூக்கஸ், அவரும் அவருடைய நண்பர் அவர் தான், அவரும் ரெண்டு பேரும் போகிறாங்க. இந்த ஏலத்துக்கு போகிற காரணமாக இருந்தவர் யாருன்னா, நம்ம ஆத்தரோட நண்பர் தான். ஏலத்துக்கு போகிறாங்க ரெண்டு பேரும். அங்கே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஒரு பிக்சர் கொடுத்து, ஒரு பிக்சரை நல்லா பெரிய வரைபடத்தை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஏலத்துக்கு விடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்ததாக பார்த்திங்கன்னா, அதிகமான விலைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை வச்சு விற்பாங்களே, அது மாதிரி அந்த மாதிரி ஏலத்தை வச்சு விற்றுட்டுருக்காங்க ஒரு பெரிய புகைப்படத்துக்காக. அந்த புகைப்படம் பார்த்தோன்னா பார்பிசன் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புகைப்படத்துக்காக நிறையா சேல்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க. ஒரு 2000-3000 pounds போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம நேரக்டரும் அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு, பைடிங் எப்படி போயிட்டுருக்குன்னு அப்படிங்கிற விஷயம். ஸோ அந்த நேரத்தில் தன்னோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறா, வான் பண்ணுறாங்க, டேய் நீ ஒன்றும் செய்யாத, அவங்க ஏலம் நடத்திட்டுருக்காங்க, நீ மட்டும் தலையாட்டிட்டு, நம்ம ஆத்தர் என்ன பண்ணால் தலையாட்டிகிட்டு இருப்பார் போல், கொஞ்சம் வாய் குறுக்கால் குறுக்கால் விடுவார்ப்புக்கு, 2000-2500 இப்படி குறுக்கால் விடுவார்ப்புக்கு, டேய் இப்படி மாட்டிக்காத, ஈவி லூக்கஸ் அமைதியாக இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனார்லையே, நம்ம ஈவி லூக்கஸ் நம்ம ஆத்தரை கூட்டிட்டு போன ஃப்ரெண்டு வான் பண்ணுறாரு, ஆத்தர் இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் கேட்குற மாதிரி இல்லை, நம்ம ஈவி லூக்கஸான இந்த நேரக்டர் கேட்குற மாதிரி இல்லை. ஏய் சும்மா இருறா, எனக்கு தெரியும், நான் இப்படி சொல்லிவிட்டு மாட்டிக்க மாட்டேன், வேறு யாரோ எனக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏலத்தில் எடுத்துருவாங்க, நான் ஒரு குறிப்பிட்ட தொகையை கேட்டுட்டு அமைதியாகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னடா அவன் திரும்ப திரும்ப வான் பண்ணி பார்க்குறான் ஃப்ரெண்டு, நம்ம ஆத்தர் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அது மாதிரி செஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல திடீர்னு ஒரு ஃபோட்டோஸ் வைக்கிறாங்க. அந்த ஃபோட்டோஸை வைக்கும் போது என்ன பண்ணுறாரு, நம்ம ஆத்தர் ஆக்சுவலாக வாய் விட்டுறாரு. ஆக்சுவலாக என்ன பண்ணுறாருன்னா, நான் வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி வாய் விட்டுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே ஹையாக கொடுத்து சொல்லியிருந்தார் ஏலம் விட்றவர். அப்போ ஏலம் விடும்போது ஒரு மொத்த வியாபாரி, ஒரு பெரிய ஒரு நல்ல பணம் செல்வி செழிப்பு ப்ராஸ்பர்ஸ் மேன் அப்படி சொல்லலாம், செல்வ செழிப்பு மிக்க ஒரு மனிதர் என்ன பண்ண, ஒரு டீலர் என்ன பண்ணுறா, அந்த பிக்சரை வாங்குறாரு. அதையும் தாண்டி நம்ம ஆத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ஒரு சிந்தனையில் சொல்லிடுறாரு. சொன்னோடனே மொத்த கூட்டமும் நம்ம ஆத்தரை தான் தேடிட்டுருக்கு. யார்றாவான், இம்மா அதிகமாக சொல்கிறான், 4500 rupees 4600 rupees இவர் சொல்லியிருக்காரு ஆத்தர். ஸோ யார்றாம் அப்படி சொல்லும் போது, அந்த வாங்கினார்ல பிக்சர் ஹை ரேட்டுக்கு சொன்னார்ல, அந்த ஹை ரேட்டும் தேடுறாராம், ரேட்டு வாங்கின அந்த டீலரும் தேடுறான், யார்றாம் இம்மா பெரிய ஆளாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்களாம். அந்த ஏலமும் யார் போயிடுதுன்னா, நம்ம நேரக்டர், எவ்வளோதோ ஃப்ரெண்டு வான் பண்ணி பார்க்குறான் ஈவி லூக்கஸ், அவர் கேட்கல, திடீர்னு வாயை விட்டு மாட்டிக்கிட்டாரு. ஏலமும் அந்த 3 times அந்த பெல் அடித்து சொல்லுவாங்களே, ஆக்ஷன் ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சொல்லிடுறாங்க. ஆக்ஷனும் அவன் பேரில் முடிஞ்ச ஆத்தர் பேர்லேயே வந்து உட்காந்துருது. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த வீட்டில் நிறைய பிக்சர்ஸ், அதுக்கப்புறம் மேலே ஆஃப்டர் 1 by 1 என்ன பண்ணாங்க, ஏலத்தை தொடங்குறாங்க, நிறைய பிக்சர்லாம் போயிட்டுருக்கு. ஃபைனலாக என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஏலம்லாம் முடிஞ்சிட்டு எல்லோரும் போய் என்ன பண்ணுறாங்க, ஏல அவங்களுக்கான தொகையை கொடுத்துட்டு அந்த வாங்கின பிக்சர்ஸ்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. நம்ம ஆத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசியாக போய் நின்றுட்டாரு, சரி கடைசியாக போய் வாங்கும், நம்மள்ட்ட தான் காசு இல்லையே, நம்மள்ட்ட இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகை தான், நீங்கள் படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ தொகைன்னு, நான் ஒரு பொதுவாக சொல்லிட்டுருக்கேன் ஒரு ஜென்ரலாக. ஸோ என்ன பண்ணுவோம், நம்மள்ட்ட இருக்க ஒரு குறிப்பிட்ட தொகை தான், குறிப்பிட்ட தொகை தான், இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, அதிகமாகலாம் எப்படி கொடுக்குறது, யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு சொல்லி நினைவுபடுத்தி பார்த்துட்டு இருக்கார். லைனில் இருக்க கியூவில் நின்றுக்கிட்டு
நம்ம அங்கிள்கிட்ட போய் கேட்கலாமா, இல்லை இந்த அங்கிள்கிட்ட போய் கேட்கலாமா, அந்த அங்கிள்கிட்ட போய் கேட்கலாமா. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, பத்திரம் ப்ராமிஸ் நோட் இருக்கா அவங்ககிட்ட, பத்திரம் நோட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் வேலைக்காகுது. சரி, பக்கத்தில் அப்போ ஃப்ரெண்டை பார்க்குறாங்க, ஃப்ரெண்டுகிட்ட கேட்கலாமான்னு. ஃப்ரெண்டு என்ன பண்ணுறேன்னா, நைஸாக இவன் என்னடா மாட்டிக்கிட்டான் சொல்லிட்டு நைஸாக கரிச்சி வாயில் வச்சுட்டு ஓடிட்டான்லாம், சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டான்லாம். இதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த உணர்றேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஸோ கடைசியாக நம்ம சரண்டர் ஆகிடும் அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டாரா நம்ம ஆத்தர். யாருக்கிட்டனா, இந்த ஏழை விட்டாங்களே அவங்கள்ட்டே போய் சரண்டர் ஆகிடும். ஸோ இன்னொரு தடவையும் இந்த ஏலத்தை நடத்துகிறீங்களா, நான் அமைதியாக இருக்கேன் முடிச்சிக்கலாம், அந்த பெரிய தொகையை வாங்க வந்த டீலர்கிட்டே அது போட்டோம், இன்னொரு தடவை நடத்த முடியுமான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. இருந்தாலும் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறாங்கன்னு சுற்றி புத்தி பார்க்குறாரு, எப்படியும் அமையாது நம்ம மாட்டிக்கிட்டோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி அவர் நின்றுட்டுருக்காரு. அந்த டைமில் நம்ம மெசேஜ் ஒரு நம்ம ஆத்தர் தன்னந்தனியாக விடு தன்னந்தனியாக நிற்கும் போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னா, ஒரு டீலர் வராரு. அந்த டீலர் அவர் பார்த்த திடீர்னு அன்எக்ஸ்பெக்டாக நம்ம ஆத்தரை எதிர்பார்க்கல, யாருமே ஹெல்ப் பண்ணாத டைமில் பின்னாடி வந்து அவர் என்ன பண்ணுறாருனா, தம்பி உனக்கு இன்னும் கொஞ்சம் பவுன்ஸ் வேணுமா, இந்தா அங்கே பவுன்ஸை வச்சுக்கி அந்த பிக்சரை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னானே சொல்கிறாங்க. இதை கேட்ட ஒன்றுமே புரியல, ரொம்ப கஷ்டமான இக்கட்டான நிலை இருந்த நம்ம பார்த்துருக்கு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு 100 ரூபா மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 ரூபா வாங்கிட்டு என்ன பண்ணுறாருனா, அந்த பிக்சரை வாங்குறாரு. ஸோ இது எப்படி அவர் எடுத்துக்கிட்டாருன்னா, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், அந்த கஷ்டத்தில் ஒரு மெசேஜ் ஒரு நபர் வந்து எனக்கு காப்பாற்றினாரு, அந்த நபரை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு கடவுள் தூதராக காப்பாற்றுறேன், அவர் இல்லைன்னா இன்றைக்கி எனக்கு அசிங்கப்பட்டிருப்போம் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாராம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கடைசியில் என்ன சொல்கிறாரு, என்னோடய ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ கஷ்டமான நிலைமையில் டக்குன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுதான் ஒரு லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் சில நேரத்தில் என்ன நடக்கும்னா, ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். எவ்வளோ தான் கடுமையான சந்தர்ப்பம் இருந்தாலும் அதை சமாளிக்க கற்றுக்கணும். அதுவும் இல்லாமல் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில், அதுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கணும். நம்ம மட்டும் சில பேர் அவசரப்பட்டு வாழ்க்கையில் முடிவெடுத்துக்கிறாங்களே, அது மாதிரி இல்லை, கொஞ்சம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த சம்மரி. ஓகே வியூவர்ஸ், இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இது போல் வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டுருக்கும். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் சேனலை பார்த்துட்ருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.